பொங்கல் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பொங்கல் திருவிழா சமூகத்தில் அன்பு, நல்லிணக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்தட்டும் என்றும், நாட்டில் மகிழ்ச்சி மற்றும் வளத்தை கொண்டுவரட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பொங்கல் பண்டிகை ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மிகுந்த செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் கொண்டுவர வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பொங்கல் அறுவடையின் திருநாள் குடும்பங்களிடையே மகிழ்ச்சியையும் செழிப்பையும் திரளாக கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், இயற்கை அன்னையும் சூரிய கடவுளும் மிகுதியான செழிப்பை நம் வாழ்வில் கொண்டு வருவதை எண்ணி அனைவரும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். தமிழர் வழியில் நாம் வாழ்ந்து வரும் செழுமை நிலையை இனிவரும் நாட்களிலும் உயர்த்தி பிடித்து சிறந்து விளங்கிட தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உழவு தொழிலை போற்றும் தைப்பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இனிய தைப்பொங்கல் திருநாளில் உழவு செழிக்கட்டும் எனவும், உழவர்கள் மகிழட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரின் வாழ்விலும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் என்றும், நாட்டில் நலமும் வளமும் பெருகட்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உழவு தொழிலை போற்றும் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவான பொங்கல் திருநாளில் தமிழக மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தமிழக மக்கள் வாழ்வில் இருள் அகன்று வளமும் நலமும் பெருகட்டும் என்று தமது வாழ்த்துச் செய்தியில் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட பல தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். புதிய தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக செயல்திட்ட குழு அமைக்கப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். இந்த கல்விக் கொள்கையின் அமலாக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர், பள்ளிக் கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறைக்கு இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி இந்த கல்விக் கொள்கையை சுமூகமாக அமல்படுத்த குழு அவசியம் என்றார். உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். உயர்கல்வித்துறையில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த 181 செயல்திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வித்துறைக்கும் தொழில்துறைக்கும் இணைப்பை ஏற்படுத்தினால் சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.